இது ரொம்ப மிக முக்கியமான மணிமகுடம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா அப்படின்னா, இப்ப சரிதா சொல்லிட்டு போனாங்களே, வாடும் காலத்திலேயே அந்த படைப்பாளியை நம்ம கொண்டாடணும், அதுதான் அந்த படைப்பாளிக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம்னு. அதையே கள்ளக்குறிச்சிக்கு அறிவியல் கூட்டம் மிக சிறப்பா செஞ்சிருக்கீங்க. இந்த கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்த தோழருக்கும் இதை ஏற்பாடு செய்த சரிதாவிற்கும் முதல்ல என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். ரொம்ப அழகா எல்லாரும் பேசினாங்க. பாருங்க, மூணு தலைமுறை இன்னைக்கு சாரோட படைப்பை பேசுறோம். கையலும் ரமணியும் இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை, அவங்களும் எவ்வளவு அழகா சாரோட எழுத்தை உள்வாங்கி பேசினாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க உதாரணம். அவரோட வயசுல இருக்கக்கூடிய மணிமாறன் தோழராகட்டும், நறுமுநாதன் அங்கிள், அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய பயணித்தவர்கள். அவர்களும் எப்படி அவரோட எழுத்தை உள்வாங்கி அழகா வெளிப்படுத்துறாங்க. அடுத்த தலைமுறையாகிய நானும் சரிதாவும் அப்ப பாத்தீங்கன்னா மூணு தலைமுறை கிட்டத்தட்ட அவரோட எழுத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இனி அடுத்து என்னுடைய பேரனோ பேத்தியோ வந்து அவங்களும் கூட கண்டிப்பா தோழரோட சாரோட படைப்பை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இப்ப வந்து இவங்க சிறுகதைய பேசிட்டாரு. சார் ரொம்ப அற்புதமா பேசினாரு, நான் சிறுகதைய பேசலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ கட்டுரைய பேசிடுமா அப்படின்ட்ட. சரி ஓகே, வேற வழி இல்ல, பேசிடலாம். இப்ப சமீபத்துல அதுதான் வாசிச்சோம்ட்டு அங்கிள் ரொம்ப நெகிழ்ச்சியா அவரோட மொழிபெயர்ப்பை பத்தி பேசினார். ஏன்னா வந்து கீராய்யா அழகிரிசாமி அவர்களுடைய நட்புக்கு அப்புறம் ஆத்மார்த்தமான நட்பா நான் பார்த்துட்டு இருக்கிறது உதயசங்கர் சாரும் நறுமுநாதன் அங்கிள் தான். ஒரு நண்பன் புகழ் வாங்கும் போது எப்படி அந்த பொறாமையே இல்லாம அவ்வளவு மகிழ்வோட எனக்கு கிடைத்த விருதுன்னு கொண்டாடக்கூடிய அந்த மனோநிலை எப்படி எல்லாருக்கும் வாய்க்காது, அந்த நெகிழ்ச்சி அவரோட பேச்சுல தெரிஞ்சுது. இன்னைக்கு ஏன்னு தெரியல, இங்க சரவடி பட்டாசு கொஞ்சம் நெகிழ்ச்சியா ரொம்ப மெதுவா பேசிட்டு போயிடுச்சு, இல்லாட்டி திறந்த வாயை மூடாம கட 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 கடன்னு போகும். இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியில அவ பேசினா அப்படிங்கறத என்னால ரொம்ப அழகா உணர முடிஞ்சது. சிறார் இலக்கியத்தை பத்தி இன்னும் நிறைய பேசலாம், ரொம்ப ஷார்ட்டா எதது தேவையோ அதெல்லாம் ரொம்ப அழகா பேசிட்டாங்க. சோ நான் கட்டுரை தொகுப்பு தான், இவருடைய கட்டுரை தொகுப்பு பாத்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் நினைவு எனும் நீல் நதி, ஜாதிகளின் உடல் அரசியல், எது மருத்துவம், காந்தியத்தை விழுங்கிய இந்துத்துவா, வேத காலத்திற்கு திரும்ப முடியுமா அப்படின்ற கட்டுரை தொகுப்பு எல்லாமே நிறைய எழுதியிருக்காரு. இவரு வந்து சொல்ல போனா ஆலினால் அழகுராஜா எல்லாத்திலையுமே வச்சிருக்காரு. சிலர் பார்த்தா ஹீரோவா இருக்காரு, குணச்சத்திரமா இருக்கிறாரு, வில்லனா இருக்கிறாரு, எல்லாத்தையுமே டச் பண்ணி எழுதியிருக்காரு. அந்த வகையில கட்டுரை தொகுப்புல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது முன்னொரு காலத்தில், இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வாழ்க்கையே பாத்தீங்கன்னா நினைவுகளோட தொகுப்பு தான். ஆட்டோகிராஃப் படம் பார்த்திருப்பீங்க, அப்படியே சேரன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிசமாக மனது சுமந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே அப்படின்னு அவரு சைக்கிள் எடுத்துட்டு போய் அந்த நினைவுகள் எல்லாம் பண்ணாரு. இவருக்கு இருக்க ஆயுதம் என்னன்னா எழுத்து. அந்த எழுத்து மூலமா இவரோட நினைவுகளை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து இந்த நூல்ல கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப அழகா எப்படி வந்து இவ்வளவு நினைவுகளை கொண்டு வர முடிஞ்சதுன்னு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நிறைய பேருக்கு நினைவுகளே வரம், நினைவுகளே சாபம். இவருக்கு வரமாகவும் இருந்திருக்குது நினைவுகள். வரம்னா இப்ப இருக்க இந்த நண்பர்களை பற்றி எழுதியிருக்க, சாபமாக இவருக்கு கிடைத்த புறக்கணிப்புகள் இருந்திருக்கு. அது நினைவுபடுத்திக்கிட்டே தானே இருக்கும். அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இந்த நூல்ல பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப வந்து இவரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகிய ஒரு தோழரை பத்தி, பாலு அப்படின்ற ஒரு தோழர், இவங்களுக்குள்ள இடதுசாரி சிந்தனையை வளர்த்த ஒரு தோழரை பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு நபர் மட்டும் நம்மளுடைய ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் கூடவே பயணிப்பாங்க, அப்படி ஒரு தோழரா ரொம்ப நெகிழ்ச்சியா இவர் அடையாளப்படுத்துறது நறுமுநாதன் அங்கிள் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க பள்ளி பருவத்திலிருந்தே இவர்கள் எல்லாம் தோழர்கள். இவருடைய குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு மிக ஒரு ஒரு நடுத்தரமான குடும்பம் தான். அப்படி குடும்பத்திற்கு புத்தகங்கள் வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப இயலாது. என்னுடைய காலத்திலேயே வாங்குறது கடினம் போது, அவருக்கு இன்னும் கொஞ்சம் 20 வருடம் பின்னாடிங்கும் போது புத்தகங்கள் வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது. அப்போ இந்த சோவியத் ரஷ்யாவுடைய குழந்தை இலக்கியங்களை அறிமுகப்படுத்தினது நறுமுநாதன் தோழர் தான். அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வயசுல எல்லாருக்குமே ஒரு பொறாமை இருக்கும். எங்க குரூப்பே இவன் தான் பார்த்தா ஹீரோ மாதிரி இருப்பான், சும்மா சக சக சவன் லட்டு மாதிரி இருப்பான், தலைமுறையா முடியினாங்க, அந்த ஒண்ணு மட்டும்தான் என்னால நம்ப முடியல, நிறைய முடியோட பணக்கார பையன், இவனுக்கு மட்டும் எப்படா எல்லாமே கிடைச்சிருக்குது, நம்ம கிடைக்கலையே அப்படின்னு முதல்ல ஆரம்ப கட்டத்துல பொறாமை உணர்ச்சியோட ஒரு நட்பு அப்படிதான் தொடங்கும். நானும் என்னுடைய நெருங்கிய நட்பா இருக்கிறவங்கள லைட்டா பொறாமை உணர்ச்சியோட தாண்டி அந்த புரிதல் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த நட்பு தொடங்கும். அப்படி ஆரம்பிச்ச நட்பு இவர் கொடுத்த புத்தகங்கள் வழியாக, அதுவும் வந்து இவருடைய புத்தகம் வந்து அந்த சிகப்பு நிறத்தில் சிலந்தியும் ஈயும் அப்படின்ற புத்தகம் வந்து இவரை ரொம்பவே பாதித்திருக்கு. முதலாளித்துவத்தோட அந்த அரக்கத்தனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிலந்தி வலையில மாட்டிக்கிட்ட ஈ எப்படி அந்த சிலந்தி கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி,
ஒரு முதலாளித்துவம் எப்படி அந்த தொழிலாளியோட ரத்தத்தை உறிஞ்சுது, இப்படி எப்படி ஒரு ஒரு சிலந்தியும் ஒரு ஈயம் வச்சுட்டு இவ்வளவு அழகா கதை சொல்ல முடியும் அப்படிங்கிறத படிச்சதுக்கு அப்புறம்தான் இவருக்குள்ள இடதுசாரி சிந்தனைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அப்போ இவருக்கு அந்த இடத்துலதான் துவக்கம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளுமை அங்க உருவாயிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய நிறைய தோழர்கள் இவருடைய வாழ்க்கையில வந்திருக்காங்க. அத்தனை தோழர்களையும் வரிசையா நினைவுபடுத்தி இருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எல்லா மெமரியில் பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம் மெமரி, லாங் டைம் மெமரி ரெண்டு விதமா இருக்கும். எதை நம்ம திரும்பி திரும்பி நினைவுபடுத்திக்கிட்டு அசை போட்டுட்டே இருக்கோமோ அது பெர்மனண்டா நம்ம மெமரிக்குள்ள தங்கி இருக்கோம். அப்ப வாழ்க்கையில திரும்பி திரும்பி இந்த நண்பர்களை நினைத்து கொண்டே வாழ்ந்திருக்கா. ஏன்னா நண்பர்களான உருவானதா இவரு. அப்ப வந்து அந்த திருப்பி திருப்பி பண்றதுனால ஒவ்வொரு நினைவுகளும் எந்த இடத்துல உட்கார்ந்து பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கறது எல்லாம் எழுதி இந்த கோவில்பட்டி நகரத்தை பத்தி எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 20 எழுத்தாளர்கள் அங்க உருவாகி இருக்காங்க அப்படின்னா பெரிய ஆச்சரியம். தெருவுக்கு தெருவா எழுத்தாளர்கள் தந்திருப்பாங்க போல. ஒரு புத்தகத்தை படித்து அதை விழாவரியாக பக்கத்திற்கு பக்கம் எழுத்துக்கு எழுத்து விவாதிக்கக்கூடிய நட்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே அது கொஞ்சம் பொறாமையாத்த இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வாசிப்பா, அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தோழமை வந்து எனக்கு பெரிதா கிடைத்ததே கிடையாது. சரி, கல்யாணமானா வீட்டுக்காரர் கூட பகிர்லான்னா புக்குன்னு அவர் 8 ஓடி போற மனுஷன். சோ வேற வழியே இல்லாம இருக்கும்போது நல்லா சிக்கினால்தான் சரிதா, அவளுக்கும் அப்படித்தான். சோ நிறைய நிறைய புத்தகங்களை பத்தி பகிர்ந்துக்கக்கூடிய அந்த தோழமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வரம். அப்ப ஆனா இவங்களுக்கு அந்த வரம் 20 கிடைச்சிருக்கு. அது 40 நம்ம கிடைச்சது அவங்களுக்கு 20 கிடைச்சிருக்கு. தாய் நாவல் நம்ம இப்ப வாசிக்கிறவங்கள அப்பயே வாசிச்சு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நினைவலைகள்லையும் இன்னைக்கு நான் எழுத்தாளரா ஒரு உதயசங்கர் ஒரு விருது வாங்கியிருக்கேன்னா இது ஒரு என்னுடைய சுயம்பு, நான் தானா உருவாகி வர கிடையாது. ஒவ்வொருத்தருவரும் செதுக்கிய ஒரு சிற்பம் தான் நான், என்னுடைய நண்பர்கள் அவங்க செதுக்கி செதுக்கி செதுக்கிதான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளுமையா உருவாகியிருக்கேன் அப்படிங்கறத இவ்வளவு அழகா அந்த நூல்ல பதிவு பண்ணியிருப்பாரு. எல்லாரை பத்தி பதிவு பண்ணிட்டு வந்திருக்கும் போது எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னா இவருடைய ஒரு நண்பரை பத்தி எழுதியிருப்பாரு. இவங்க எல்லாருமே வந்து எழுதக்கூடியவர்கள். ஒரு கூட்டத்துல அவங்க மட்டும் கவுதற்ற பங்கேற்பாளனா ஒரு நண்பர் எல்லாத்துக்குமே இருப்பாங்க. அப்படியான நண்பரா இவங்களுக்குள்ள முத்துசாமி அப்படிங்கிற ஒரு நண்பர் இருந்திருக்காரு. அந்த நண்பரை பத்திய நினைவழி படிக்கும் போது எல்லாருமே நெகிழ்ந்துருவோம். புற்றுக்கு பறி கொடுத்திருப்பாங்க அந்த நண்பனை. அந்த இடத்துல இவருடைய எழுத்து நடையெல்லாம் பாத்தீங்கன்னா அதை படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் புத்தகத்தை முடி வச்சுட்டு அழுதுருவோம். ஏன்னா என்னோட வாழ்க்கையில நானும் என்னுடைய நெருங்கிய தோழிய புற்றுக்கு பறி கொடுத்தேன் அப்படிங்கறதுனால அந்த வழி ரொம்ப நல்லா உணர முடிஞ்சது என்னால. எல்லா கட்டுரையை தாண்டியும் என்ன ரொம்ப அந்த கட்டுரை பாதித்தது. அப்ப அந்த நினைவுகளை மீட்டுருவாக்கி நமக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எழுத்தாளர் உதயசங்கர் பின்னாடி ஒரு தனியா நான் உருவாகல, நான் வாசித்த புத்தகங்கள் அதை அறிமுகப்படுத்திய என்னுடைய நண்பர்கள் அவர்களுடன் நான் செய்த உரையாடல்கள் இது அத்தனையும் சேர்ந்துதான் எழுத்தாளர் உதயசங்கர் என்ற ஆளுமை உங்களிடம் இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த நூல் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து எனக்கு ரொம்ப இன்னொன்னு பிடிச்சது பாத்தீங்கன்னா ஜாதிகளின் உடல் அரசியல். இந்த புக்கை நான் ரொம்ப விரும்புற காரணம் என்னன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எழுத்து வேறு வாழ்க்கை வேறுன்னு வாழக்கூடிய மனிதர்கள் நிறைய எழுதுவாங்க. அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்கும். நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் இவர் எப்படி சடங்கு சம்பிரதாயம் இதையெல்லாம் எதிர்த்து இதுல கட்டுரைகள் எழுதியிருக்காரோ அதை தன்னுடைய வாழ்விலும் கடைபிடித்து வர்றாரு. 2 பெண்களையும் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மனைவி அவர்கள் வந்து அது திருமணத்துக்கு அடையாள அந்த தாலியை வந்து கழட்டி ஒரு மனைவி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த கணவன் மேல் கொண்ட காதல் அந்த கணவனின் கருத்து மேல் கொண்ட காதல். அப்ப இதையெல்லாம் தன்னுடைய வாழ்வுல தன் அப்பா இறந்தும் போது எந்த விதமான சடங்கு அந்த மொட்டை அடிக்கிறதோ மீசை அடிக்கிறதோ எதுவுமே பண்ணல. அதையும் தாண்டி என்ன அப்படின்னா எல்லாரும் பெண்ணியம் பெண்ணியம்னு நிறைய பேசுவாங்க. பெண்கள் முன்னாடி வரணும், பெண்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க சபையில மட்டும். ஆனா பின்னாடி பெண்கள் வருவதை விரும்பக்கூடிய ஆண்கள் 90% கிடையாது அப்படிங்கறத நான் அழுத்தமா இங்க பதிவே பண்றேன். நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, இவ என்ன பொம்பளை சொல்றது அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருக்கும். ஆனா சார்கிட்ட பேசும்போது அப்ப அவரு சொல்லுவாரு குழந்தைகள் கூட அதிகமா இருக்கக்கூடியவங்க நீங்க தான், அப்ப நீங்கெல்லாம் தான் படைப்பாளிகள் வரணும் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம கத்துக்குட்டிகள் நாங்க பேசுற விஷயத்த கூட ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறக்கு மனசு பேரும். உண்மையிலேயே அது ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அவருடைய பெருந்தன்மை இதை அழகா பாராட்டி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து எழுதி வைப்பார். நான் பேசிக்கலி ரொம்ப ரொம்ப சோம்பேறி, எழுதுறது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு நான் பண்ற எல்லாமே என்னை யாராவது ஒருத்தர் வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னால முடியும் தட்டி கொடுத்ததுதான். என் பையன் சொன்னதுதான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள இன்ஜினியரிங் ஃபீல்ட விட்டு இதுக்குள்ள வந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்லா கதை சொல்லிட்டு ஒரு சர்க்குள்க்குள்ள மட்டும் இருக்கிற நீ வெளியே வரணும் அப்படின்னு எனக்கு இழுத்துட்டு வந்த சரிதா. அடுத்து நான் எழுதணும்னு சரிதா திட்டிருக்கான். நண்பர் நல்லு
நாரமுநாதன் அங்கிள் போன் பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, மருமகளே நல்லா எழுதுற புத்தகம் சரியா எழுத மாட்டேங்கிறேன். எனக்கு அப்பெல்லாம் தோணல, ஆனா சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணி இப்ப நான் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது சார் கொடுத்த அந்த தூண்டுதல் தான். அதாவது உங்களுக்கு புனைவு கதைகளை தாண்டி யதார்த்த கதைகள் உங்களுக்கு ரொம்ப அழகா எழுத வருது. நீங்க அந்த கதைகளை யதார்த்த கதைகள் எழுதுறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. குழந்தைகளுக்கு அந்த கதைகளை நீங்க எழுதுங்கன்னு சொன்னா அந்த உந்துதல் தான் இப்ப தொடர்ச்சியா என்னோட அப்படியே பாய் போட்டு படுத்திருந்த அந்த சோம்பேறியை தூக்கி இப்ப சேர்ல உட்கார வச்சிருக்கிறேன். அதையும் தூக்கி கடாசிட்டு இன்னும் மும்முரமா எழுதுவேன்னு இன்னைக்கு சார் கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த கட்டுரையில சாதிகளின் உடலரசியல்ல அவர் வாழ்க்கையில கடைபிடித்துட்டு இருக்கார். அதையெல்லாம் தாண்டி எந்த இடத்துல இதை புத்தகமா எழுதணும் அப்படிங்கறத வந்துச்சு அப்படிங்கறத அழகா சொல்லியிருப்பாரு. ஆதவன் தீச்சன்யா அவங்கதான் வந்து இதுக்கான முன்னுரையை ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு. எப்படி ஜாதிகள் தோன்றியது, வர்ணம் தோன்றியது, எப்படி இந்த சாங்கியம் சம்பிரதாயம் இது எல்லாமே இருக்கு, அது எப்படி அழகா எத்தனை தரவுகளோட ஆசிரியர் இதில் எழுதியிருக்காரு அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு முன்னுரை. இவரும் இவங்க குடும்பத்துல ஒரு ஜாதியை பின்பற்ற குடும்பம் கிடையாது. இவருடைய நண்பர்களும் பலதரப்பட்ட நண்பர்களோட தான் பழகி இருக்காரு. இவர் வேலைக்கு போன இடத்துலதான் வந்து இவர் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசும் பொழுது ஒரு கேள்வி வந்திருக்கு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றையே அப்ப நீ அவனா? இப்ப ஒண்ணு இல்ல, இப்போ என்னோட வீட்டுல நான் அம்பேத்கரோட படத்தை மாட்டி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வர்றவங்க அத்தனை பேரும் ரொம்ப அதிசயமா பார்ப்பாங்க, திட்டுவாங்க, எதுக்கு மாட்டியிருக்க, புதுசா பாக்குறவங்க ஓ இந்த படம் மாட்டியிருக்க அப்படி அப்படியா? அப்ப அவர் எப்படி ஒரு ஜாதிய தலைவரா வந்து அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா? அது மாதிரியான சிந்தனை தான் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிறத பார்த்து அங்கதான் இந்த ஜாதி எவ்வளவு இந்த சமூகத்துக்குள்ள வேடு அப்படியே ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறார். அதையும் தாண்டி அவங்க அப்பா இறங்கும் போது இவர் இறந்தப்ப எந்த சடங்குமே பண்ணலையா? அது எதுக்காகனா இடதுசாரி சிந்தனையை பின்பற்றக்கூடிய நான் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப அதை தேடி ஒரு பயணம் வரணும் அப்படின்னு அந்த விதை அந்த இடத்துல விருட்சம் ஆயிடுச்சு. எங்க முழுமையாச்சு அப்படின்னா இவருடைய பெண் நவீனா ஸ்கூல்ல வந்து ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் வீட்டுல ஜாதி பத்தி பேசினதே இல்லை இல்லையா, அந்த குழந்தைக்கு தெரியல. அந்த குழந்தை வந்து கேட்டிருக்கு, அப்பா ஜாதினா என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம்தான் இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், நாம் இதை பற்றிய தேடல்கள் ரொம்ப குறைவா தான் வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஜாதி வர்ணம் இதை பற்றியான புத்தகங்களை தேடி 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 அம்பேத்கர் பெரியார் இவரோட நூல்களை எல்லாம் நிறைய வாசிச்சிருக்காரு. வாசிச்சு அதில் இருக்கக்கூடிய தரவுகளைத்தான் ரொம்ப அழகா இதுல பண்ணியிருக்காரு. அதாவது கதை எழுதுறது ஈஸியா எழுதிடலாம், ஆனா தரவுகளோட கட்டுரை எழுதணும்னா ஒரு சிறிய தவறு கூட செஞ்சோம்னா அது வரலாற்று பிழையா மாறிடும். அப்ப அதற்கு எத்தனை எத்தனை தேடல்கள் நிகழ்த்தி இருக்கணும், எத்தனை புத்தகங்களை அவர் வாசிச்சிருக்கணும், நிறைய புத்தகங்களை வாசிச்சுதான் இதை எழுதியிருக்காரு. இதுல வந்து அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஆரம்பத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தாய் வழி சமூகமா இருந்தோம், தாய் தான் குடும்பத்தோட தலைவியாக இருந்தாள். அப்ப எந்த இடத்துல அப்பெல்லாம் வந்து வேட்டையாடும் சமூகமா இருந்தோம், அன்னைக்கு வேட்டையாடுவோம், பசி வந்தா வேட்டையாடி சாப்பிடுவோம். எப்ப இந்த வேளாண் சமூகம் நாகரிகமாகி வந்துச்சோ அதுக்கப்புறம்தான் என்னாச்சு, தனிநபர் சொத்து உடைமை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்தது. அங்கதான் பெண் ஒடுக்கப்பட்டு பெண்ணும் ஆணுடைய உடைமை பொருளாக மாற்றப்படுகிறாள். அதுக்கப்புறம் அந்த ஆணுக்கு தன்னுடைய சொத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு சேரணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை எல்லாம் அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சுது அப்படிங்கறத சொல்லி, அப்புறம் மனிதன் இனக்குழுக்களாக எப்ப வாழத் தொடங்கினானோ அப்பதான் வந்து என்னன்னா பிரிவினைகள் வந்திருக்கு. அப்பயுமே வந்து எப்ப ஆரியர்கள் உள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறம்தான் சமூகத்தை நாலு பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல அது வந்து எப்படின்னா நாலு வருடத்திற்கு ஒருக்கா வர்ணம் மாறிக்கலாமா, அந்த தொழிலை வந்து இப்ப எனக்கு இந்த தொழில் பிடிக்கல விவசாயம் நான் வேற தொழில் பண்றேன் அப்படின்னா நாலு வருஷம் செஞ்சுட்டு மாறிக்கலாம். அப்ப எது உயர்வு, இவன் தான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்றது கிடையாது, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா எப்படி இது வர்ணத்தை நாளா பிரிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி மனிதனையும் நாலு இதா பிரிச்சிருந்தாங்க, பிரம்மச்சரியம் கிரகஸ்தரியம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பிரம்மச்சரியத்துல குருகுலத்துல போய் ஒரு குருகிட்ட கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல குரு அவருதான் வந்து கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ குருகிட்ட இருந்து பார்ப்பனர்கள் அந்த அதிகாரத்தை பிடுங்கினாங்களோ அதுக்கப்புறம் தனக்கு கிடைத்த அதிகாரம் செல்வாக்கு எல்லாமே தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் வாழையடி வாழையா தன்னுடைய குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு எண்ண ஆரம்பிச்ச இடத்துலதான் அதுவரை சமூகமாக இருந்தவத்த ஜாதியா மாத்தினதை பார்ப்பனர்கள் அந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம நால் வகை வர்ணம் பார்த்திருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா யாருன்னா நமக்கு சூத்திரர்கள், அடுத்தது பெண்களை அந்த லிஸ்ட்ல கூட வச்சுக்கல, பெண்களையும் இந்த மனு தர்மம் எவ்வளவு கேவலமா சித்தரிச்சு வச்சிருக்கு அப்படிங்கறத, அதெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கறதெல்லாம் மிக தரவுகளோட அழகா சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா,
இன்னைக்கு நம்ம பின்பற்றக்கூடிய சடங்குகள் இது எல்லாமே பிறந்ததுல இருந்து பிறந்தது இறந்தது தீட்டு வயசுக்கு வந்தா கல்யாணம் கல்வி குடும்பம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததுல இருந்து தூங்க போற வரைக்கும் நம்ம பின்பற்றக்கூடிய எல்லா செயல்களுமே பாத்தீங்க அப்படின்னா நாம நினைக்கிறோம் நம்மளோட விருப்பத்தோட பண்றேன்னு கிடையவே கிடையாது. அன்னைக்கு மனு எழுதி வச்சுட்டு போனான் இல்லையா, அவன் என்ன சொன்னானோ அதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வேறொரு ரூபத்துல நம்ம கடைபிடித்து கொண்டேதான் இருக்கிறோம். அப்ப ஆதிகால மனிதன் பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு பிறப்பு இறப்பு எல்லாமே புரியாத விஷயம், எப்படி உயிர் தோன்றுறது தெரியாது. இயற்கையோட மனிதன் தோன்றும் போது அவனுக்கு பசியும் காமம் இந்த ரெண்டு தான் இருந்தது. காமத்தின் விளைவாக பெண் கருத்தரிக்கிறா குழந்தை வருது, அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு எப்படிரா குழந்தை வந்தது அது ஒரு இது. அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் இறந்து போயிடுறான். இந்த ரெண்டும் புரியாத புதிரா இருந்திருக்கு. எப்பயுமே புரியாத புதிரா இருந்தா அதை நாம் என்ன ஆயிடுவோம்னா ஒரு பயங்கரமாவோ கடவுளாவோ மாத்திருவோ வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பிச்சதை என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களால ஏத்துக்க முடியல. இது வரைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இனி பார்க்கவே முடியாது அப்படிங்கிற கட்சத்துல அப்ப என்ன மன இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவன் வேறொரு உலகத்துல வந்து நிம்மதியா வாடுவா, அப்பதான் மேலுலகம் நரகம் சொர்க்கம் இது மாதிரியானதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப அவனுக்கு அந்த உடலை எடுத்துட்டு போகும் பொழுது அந்த நீர் எடுத்துட்டு போறதாகட்டும் அந்த நெற்றியில வைக்கக்கூடிய காசு அதே மாதிரி இதை எடுத்துட்டு போவாங்கல்ல நமக்கு அந்த கொல்லிச்சட்டி எடுத்துட்டு போற தீச்சட்டி அது கூட அப்ப நெருப்பை காப்பாற்றி எடுத்துட்டு போக முடியாது அந்த காலத்துல. அதனால ஒரு சட்டியில வச்சு அந்த நெருப்பை காப்பாற்றி எடுத்துட்டு போற அதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து பின்பற்ற வர பழக்கத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு வர்றோம் அப்படிங்கிற அந்த தரவுகளை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக இந்த நூல்ல ஆசிரியர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப எப்படி உடலை வைத்து உடம்பை வைத்து இந்த ஜாதி என்ற அரசியல் இன்னைக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு. இடையில கொஞ்ச நாள் இல்லாத மாதிரி இருந்தது, இப்ப திருப்பவும் என்னாக ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த சனாதானம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு சாட்சியே பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊர் வந்திருக்கிற ஜாதி கட்சிகள் தான். அது வரைக்கும் பெரிய கட்சிகள் இருந்தது என்ன ஆகுதுன்னா ஜாதி கட்சிகள் வர ஆரம்பிச்சது, அவர்களை பெரிய கட்சிகளை அப்படியே ஊக்குவிக்கிறது, அடுத்து காவித்துவம் பண்றது, இது எல்லாமே திருப்பி அந்த சனாதானத்தை உள்ள புகுத்துவதற்கான வேலைகள் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த புத்தகம் வந்து இன்னைக்கு தேவையா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா தேவைதான். ஏன்னா இது தெரியல அப்படின்னு இன்னைக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப டார்வினோட பரிணாம கொள்கைய புத்தகத்திலிருந்து சிபிஎஸ்இ புத்தகத்திலிருந்து எடுன்னு சொல்லிட்டான். அப்ப குழந்தைகளுக்கு வந்து எப்படி வந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டா பிரம்மாவோட தலையில இருந்து வந்தாங்க, மார்பிள் இருந்து வந்தாங்க, தொடையில இருந்து வந்தாங்க, கால் இருந்து வந்தாங்கன்னு தான் குழந்தைங்க சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு வந்து இப்படித்தான் இயற்கை பிறப்பு இருந்ததுங்கிறதையே மறக்கடிச்சு திருப்பி அதை பரிணாம கொள்கையை தூக்கணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா புகுத்தி இன்னைக்கு கல்வி கற்று நம்ம உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே அடுத்து நம்ம தலைமுறையில நம்ம குழந்தைகள் பேரன் பேத்தி எல்லாம் வாசிக்க முடியுமா படிக்க முடியுமா தெரியாது. அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த இந்துத்துவா எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் இவரோட காந்தியத்தை விழுங்கிய இந்துத்துவா வேத காலத்திற்கு திரும்ப முடியுமா இந்த நூல்கள்ல எல்லாத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து நமக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வாழ்வியலை அழகாக இவருடைய படைப்புகளின் மூலமாக சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த ஜாதிகளின் உடல் அரசியல் வந்து இவன் என்னோட குழந்தை கூட மிக அழகா நம்ம அதை பேசிக்கா சொல்லும் போது அவனுக்கு புரியுது. பாப்பா சொல்றா என்ன லூஸ் மாதிரி சொல்றா பிரம்மாவோட தலையில கால் வச்சுட்டு எல்லாருமே அம்மா வயிற்றுந்தா நம்ம பிறப்பாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கு தெரிஞ்சது ஏன் நம்ம காவி தெரியல அப்படிங்கறது தெரியல. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இவருடைய நூல்கள் வாசிக்கணும். என்னுடைய மகனுக்கு பிடித்த சரிதா சொன்ன மாதிரி பேய் பிசாசு இருக்கான் நூலை வந்து அவன் கிட்டத்தட்ட 30 முறை வாசிச்சிருக்கான் அவனுக்கு. அதுக்கப்புறம் இப்ப சரிதா சொன்ன மாதிரி பீம்பட்கா ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுத்து வச்ச உடனே இப்ப படிச்சுட்டு இருக்கிறான். ஹோமோசோபியன்ஸ் என்ன, ஹோமோ எரக்டஸ்னா யாரு, நியாண்டர்தால் மனிதர்கள்னா யாரு, அவங்களோட மூளை அமைப்பு எப்படி இருந்ததுன்னு எடுத்து வச்சு வாசிக்கிறான். அப்போ ஒரு படைப்பாளன் என்ன பண்ணணும்னா வாசிச்சு அப்பயே வந்து அந்த மகிழ்ச்சியை கடத்த போறது மட்டும் இல்ல அதற்கடுத்த தேடலை விதைக்கணும். ஒரு குழந்தைக்குள்ள விதைச்சிருக்காங்க. இன்னைக்கு நாங்க அவருடைய கதையை படிச்சு கதையை சொல்லிட்டு இருந்த எங்களை கதைகள் எழுத வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு படைப்பு தான். அப்ப ஒரு பேனாவுடைய முனைக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படிங்கிறது சாரோட இதுல பாக்கலாம். நேரம் இருக்கிறதுனால முடி போகுது, அதனால கொஞ்சமா சொல்லி சுருக்கமா முடிச்சிட இறுதியா ஒரு ரஜினி படத்துல வர்ற பஞ்ச் டைலாக் மாதிரி உன்னோட முடிச்சிடலாம். எல்லாருமே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா விருது வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொண்டாடுறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்விய எல்லாரும் வச்சாங்க. ரீசங்க சாருடைய புத்தகங்களையவே வாசிச்சு போடுறீங்க, அவருடைய கதைகளையவே சொல்றீங்க அப்படின்னு. விருது வந்ததற்கு முன்னாடி இருந்தே உதயசங்கர் என்ற ஒரு படைப்பாளருடைய எழுத்தை வந்து உள்வாங்கி கொண்டு அதன் மூலமாக எங்களையும் வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறதுனால அந்த படைப்பாளிய மிக இதா கொண்டாடுறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா நாருமநாதன் அங்கிளை வந்து நீங்க அங்கிள்ங்கிறீங்க, இவரை சாருன்னு சொல்றீங்கன்னா இவர் மேல வைத்திருக்க மரியாதை. இன்னொன்னு என்னன்னா அடுத்த நாள் விருது வாங்கினா அவர் சந்தோஷத்தை மறந்துட்டாரு. போன் பண்ற ரொம்ப இயல்பா பேசினாரு.
ஆனா விருது தானே அவ்வளவு தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்மளால அந்த ஒரு பிரமிப்போம், அந்த சந்தோஷத்தை வந்து அப்படியே திருப்பி திருப்பி நானும் சரிதான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருப்போம். அதே மாதிரி வானம் பதிப்பகம் அனிதா அவங்களோடையும் அப்படித்தான். சாரை பத்தி ஏதாவது அவருக்கு விருது கிடைச்ச சந்தோஷம்னா நான் பகிர்ந்துக்கிறவங்க அனிதாவும் சரிதா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தான். இன்னைக்கு வரைக்கும் ஏன் கொண்டாடுறேன்னா, ஒரு தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு கொண்டாட்டம் நடந்ததுன்னா மகள்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஒரு தகப்பனின் மகிழ்ச்சியை கொண்டாட்டத்தை அதி தீவிரமா கொண்டாடக்கூடிய மகள்களாகத்தான் நாங்க எல்லாருமே இருக்கிறோம். சாருக்கு வந்து இந்த விருது மட்டும் கிடையாது, அவருடைய சிறுகதை தொகுப்புக்கு அவருடைய படைப்புகள் எல்லாத்துக்குமே சாகித்ய அகாடமி விருது விரைவில் கிடைக்கும். இன்னும் நிறைய நிறைய எழுதணும். நாளைக்கு என்னுடைய பேரன் பேத்தி கூட வந்துட்டு உதயசங்க தாத்தாவோட கதை நல்லா இருந்தது, ஆட்சி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சார் வந்து நீண்ட ஆயுளோட நிறைய எழுதணும் அப்படின்னு அவரை வாழ்த்துறதுக்கு வயசு இல்ல, இருந்தாலும் மகளா என்னுடைய அன்பு தெரிவிச்சுக்கிட்டு இவ்வளவு அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்த கள்ளக்குறிச்சி அறிவியல் இயக்கத்திற்கும் தோழி சரிதாவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் தொடர்.